உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் டுவெல்த்துக்காக நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தோன்னே உள்ளே வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும், சரியா? என்ன அப்படின்னா, எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வீடியோவை நம்ம பார்த்துட்டு டைம் வந்து என்ன பண்ண பார்த்தா வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது, சரியா? இந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரே ஒரு ஆளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து டுவெல்த் வந்து வந்துட்டோம், சரியா? டுவெல்த் வந்த பின்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது மேக்ஸை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, கெமிஸ்ட்ரியை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம மேக்ஸ் டீச்சரை பார்த்தா அதை விட கொடூரமாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்த்தா அதை விட கொடூரமாக இருக்குது, சரியா? எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு விரோதிகள் ஆகிட்டாங்க எல்லா பேருமே, சரியா? நம்ம டீச்சர்லேருந்து நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே விரோதி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை படிக்க சொல்கிறாங்க, அதனால எல்லாருமே நம்மளுக்கு பார்வையில் என்னன்னு சொல்லி பார்த்தா விரோதியாக இருக்காங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அதாவது அவங்க யாருமே உங்களுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவங்களுக்காக படி படின்னு சொல்லலை. என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் கிளாஸ் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல மார்க் எடுத்தால் அவங்களுக்கு தானே பெருமை, அப்போ அதுக்காக தானே படிக்க சொல்கிறாங்க. அதேமாதிரி எங்கள் பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் மார்க் எடுத்தால் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தானே பெருமை, அதனால தான் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கிடையாது, எல்லா பேருமே விரும்புது என்னென்னா இது உங்கள் லைஃப், சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெலாம் ஒரு பொருட்டே இல்லைப்பா, நீ பேசாமல் படி, மார்க் அது தானாக வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்கள் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை டெஃபினேஷன் பண்ண வேறு யாராலையும் முடியாது. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியவே முடியாது. ஈவன் உங்கள் பெற்றோர்கள் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க, நான் வந்து 100 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணால் தானே எனக்கு 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் தெரியாமல் வளரணும், பிள்ளைகளுக்கு நம்மளோட கஷ்டம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எல்லா பேரண்ட்டும் நினைக்கிறாங்க. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பேரண்ட்டுமே வந்து, அதாவது நான் உன்னை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறேன், நீ என்னை வந்து பார்த்துக்கணும், ஏன்னா எனக்கு என்னை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும், என்னை வந்து ஆடி காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த பேரண்ட்டுமே என்ன பண்ண போகிறோங்கிறதையா உங்களைய ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நீ உன் லைஃப்பை பார்த்துக்கிட்டா போதும், இதுக்காக தான் நீ படிக்கிற, சரியா? அப்படிங்கிறத நீங்கள் முதல் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. என்னோடய லைஃபுக்காக தான் நான் படிக்கிறேன், என் குடும்பத்துக்கு இன்னமும் நான் ஒரு பெரிய சுமையை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவுசெய்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக டுவெல்த்தில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். சார் என்ன சார் மார்க்குன்னு சொல்லுங்க, இந்த மார்க் வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த வீடியோ உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, டுவெல்த்து மார்க் நீங்கள் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாவே மெரிட்டில் உங்களுக்கு காலேஜில் சீட் கிடச்சிரும். கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் மார்க்கே இல்லாமல் ஊர் ஊராக சுற்றி, சரியா? அந்த காலேஜ் போனால் 4 லட்சம் கேட்குறாங்க, இந்த காலேஜ் போனால் 8 லட்சம் கேட்குறாங்க, இந்த காலேஜ் போனால் 9 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 12 வருஷமாக உங்களுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு டியூஷனுக்கு போக வச்சு அந்த கிளாஸ் இந்த கிளாஸுக்கு போக வச்சு படிக்க வச்சுட்டு இப்போயும் நீங்கள் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னமும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சுமையை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்போ என்னோடய குடும்பத்துக்காக நான் படிக்கிறேன், எனக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல் கொண்டு வாங்க. நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிச்சுனா, அது வந்து இன்ஜினியரிங்காக இருக்கலாம், சரியா? இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை வெட்டினரியாக இருக்கலாம், பேராமெடிக்கலாக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கட்டுற ஃபீஸுக்கும், சரியா? மெரிட் மூலியமாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு போனாலும் சரி, சரியா? நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு ஃபீஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அதிகமாக இருக்கும், சரியா? அதனால தான் சொல்கிறோம் டுவெல்த்து மார்க் ரொம்ப முக்கியம், படிங்கயா, டுவெல்த்து மார்க் ரொம்ப முக்கியம், படிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க படிதான்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க மேலே தான் உங்களுக்கு கோபம் வரும், சரியா?
ஆக்சுவலாக அவங்க சொல்லி தான் நம்ம படிக்கணும்னு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தனால கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இப்போ உங்களுக்குள்ளே என்னான்னு சொல்லி பார்த்து நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தினுச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம போட போகிறோம். இது எல்லாமே அதாவது நான் வந்து 12th முடிச்சு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு சரியாக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் போயிடக்கூடாது. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, ரூரல் ஏரியாவில் வில்லேஜில் இருக்க பசங்களாம் இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் பார்த்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. சரியா, நீங்கள் தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் சொல்ல சரியா என்னோட சேனலை மட்டும் நான் ஃபாலோ பண்ண சொல்லவே கிடையாது. இதே மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறையா சேனல்ஸ் இருக்குது, நல்ல நல்ல சேனல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக அச்சீவ் பண்ணணும், அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பம் கூட. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், நல்ல விஷயங்கள் நல்ல வீடியோஸ் வந்து நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.